ஆல் ரேடியோ நல்லவை கேட்க ஏ அப்துல் கலாம் பற்றிய உரை வழங்குபவர் முனிவர் கவிதாசன் அவர்கள் கனவு காணுங்கள் கனவு என்பது தூக்கத்தில் வருவதல்ல நம்மை தூங்காமல் செய்வதுதான் கனவு என்று சொன்ன அப்துல் கலாம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கும் ராமேஸ்வரத்தில் பிறந்தார் அப்துல் கலாம் ராமேஸ்வரத்தில் உள்ள பள்ளியில் தனது பள்ளிப் படிப்பை தொடங்கினார் தன்னுடைய பள்ளிப் படிப்பை முடித்த பிறகு திருச்சிராப்பள்ளியில் உள்ள சென் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் பயின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இயற்பியலில் இளங்கலை பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தன்னுடைய விண்வெளி பொறியியல் படிப்பை சென்னையில் உள்ள எம் ஐடியில் தொடங்கினார் பின்னர் அதே கல்லூரியில் முதுகலை பட்டமும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வான உறுதி அபிவிருத்தி அமைப்பில் அதில் விஞ்ஞானியாக தன்னுடைய ஆராய்ச்சி வாழ்க்கையை தொடங்கினார் கலாம் இந்திய ராணுவத்திற்காக ஒரு சிறிய ஹெலிகாப்டரை வடிவமைத்துக் கொடுத்தார் பின்னர் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கூடத்தில் ஐ தனது பணியை மேற்கொண்டார் கோள்களுக்கான ஏவுகணை குழுவில் எஸ் எல்வியில் முக்கிய பங்காற்றினார் அப்துல்கலாம் அவர்கள் இளைஞர்களே இந்தியாவின் எதிர்காலம் என்று மாணவர்களையும் இளைஞர்களையும் சந்தித்து உரையாற்றிக் கொண்டிருந்த அப்துல்கலாம் அவர்கள் எதுவும் நம்மால் முடியும் உயர உயர பறப்பதற்கு உயர்ந்த சிந்தனை வேண்டும் என்று சொன்னார் நீங்கள் என்னை விட உயரத்தில் பரப்பீர்கள் அதற்காக கனவு காணுங்கள் என்று சொல்லி அனைத்து இளைஞர்களையும் மாணவர்களையும் அழைத்து அப்துல் கலாம் அவர்கள் அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாகத் திகழ்ந்தார் திருமணம் செய்து கொள்ளாமல் நாட்டு நலனுக்காக உழைத்த ஒப்பற்ற மனிதர்களுள் அப்துல் கலாமும் ஒருவர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாட்டை பசுமையாக்கி மக்களின் பசிபோக்க வேண்டும் உலக வர்த்தகத்தில் இந்தியா ஆதாயம் பெறவும் அவர் கனவு கண்டார் கனவை நனவாக்க திட்டங்களை தீட்டி இந்தியா இருபது இருபது என்ற நூலாக அதை வெளியிட்டார் பிரம்மச்சாரியாக வாழ்ந்த அப்துல் கலாம் எளிமையான வாழ்க்கையும் இனிமையான பேச்சுக்கும் சொந்தக்காரராக திகழ்ந்தார் எதிர்கால இந்தியா இளைஞர்கள் கையில் என்பது அவருடைய நம்பிக்கை கனவு காணுங்கள் அந்த கனவை நனவாக்க தொடர்ந்து பாடுபடுங்கள் என்ற வாசகத்தை இளைஞர்கள் மனதில் வேரூன்றச் செய்தார் உலகம் போற்றும் விஞ்ஞானியாக திகழ்ந்த கலாம் தன்னுடைய பொன்மொழிகளாலும் கவிதைகளாலும் அனைவரின் மனதிலும் நீங்கா இடம்பெற்றார் அரசியலில் மட்டுமல்ல இசையிலும் ஆர்வத்துடன் இருந்தார் அவ்வப்பொழுது வீணை அப்துல் கலாம் தியாகராஜ கீர்த்தனையையும் தெரிந்து வைத்திருந்தார் ஒருமுறை அண்ணல் மகாத்மா காந்தியின் சமாதிக்குச் சென்று அங்கு வழிபட்ட அப்துல் கலாம் காந்தியின் வாழ்க்கை அனுபவங்களை குழந்தைகளிடம் கொண்டு செல்வதே என்னுடைய நோக்கமாக இருக்கும் என்று உறுதிபூண்டார் ஏராளமான புத்தகங்களைப் படிக்கும் பழக்கமுடையவர் அப்துல் கலாம் புத்தகங்களை நண்பராக்கிக் கொள்ளுங்கள் என்று அடிக்கடி சொல்வார் ஒரு நல்ல புத்தகம் ஒரு நண்பனுக்கு சமம் ஒரு நல்ல நண்பன் நூலகத்துக்கு சமம் என்று புத்தகத்தையும் நட்பையும் இணைத்து அவர் கூறிய வாசகம் ஒவ்வொரு இளைஞனின் மனதிலும் நீங்காய் இடம்பெற்றிருக்கிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவை காண வேண்டும் என்று கனவு கண்டார் வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது பொருளாதார வளர்ச்சியை மட்டும் குறிக்காது கலை இலக்கியம் மனிதநேயம் சிந்தனை பாரம்பரியம் கலாச்சாரம் என அனைத்து துறைகளில் ஒருசேர வளர்ச்சியாக அது இருக்க வேண்டும் என்றார் அணு இயற்பியலில் தொடங்கி ஆன்மீக அனுபவம் வரை மொத்தம் பதினைந்து புத்தகங்களை அப்துல் கலாம் எழுதியுள்ளார் வாய்ப்புக்காக காத்திருக்காதே உனக்கான வாய்ப்பை நீயே உருவாக்கிக் கொள் என்று சொன்ன கலாம் அழகை பற்றி கனவு காணாதே அது அழித்துவிடும் லட்சியத்தை பற்றிக் கனவுகான் அது உன்னை அழகாக மாற்றிவிடும் என்ற செய்தியை இளைஞர்களுக்காக சொன்ன கலாம் அவர்கள் என்னாலும் நமது நெஞ்சில் வாழ்ந்து கொண்டே இருப்பார் இதுவரை என்னைத்தானும் நல்லவை கேட்க ஏ பி ஜே அப்துல் கலாம் பற்றிய உரை கேட்டீர்கள் வழங்கியவர் முனிவர் கவிதாசன் அவர்கள்